ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாடா இன்ட்ரா V70யும் தோஸ்த் எக்ஸலன் தான் பார்க்க போகிறோம். இன்ட்ரா 70யை பொறுத்தவரையில் என்ஜின் 1497 சிசியில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி தோஸ்த் எக்ஸலை பொறுத்தவரையில் 1478 சிசி கொடுத்துருக்காங்க. பவரை பொறுத்தவரையில் 80 ஹார்ஸ் பவர் 70 ஹார்ஸ் பவர். டார்க் வந்து 220 நியூட்டன் மீட்டர். தோஸ்த்தை பொறுத்தவரையில் 170 நியூட்டன் மீட்டர் தான் இருக்குது. இன்ட்ரா V70 வந்து 4 சிலிண்டர் இன்ஜின். இந்த தோஸ்த் எக்ஸலை பொறுத்தவரையில் 3 சிலிண்டர் இன்ஜின். டிரான்ஸ்மிஷன் பார்த்தோன்னா 5 ஸ்பீடு தான் ரெண்டு வண்டிக்குமே. இயர் பாக்ஸு சிங்க்ரோமஸ் இயர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பிளேட் கிளச்சு கொடுத்துருக்காங்க. எமிஷன் BS62 நாம்ஸ் பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஃபியூலை பொறுத்தவரையில் ரெண்டு வண்டியுமே டீசல் தான். மைலேஜின் பார்த்தோன்னா இன்ட்ரா V70 வந்து 15 கிலோமீட்டர் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. தோஸ்த் எக்ஸலை பொறுத்தவரையில் 18 கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த இன்ட்ராயை பொறுத்தவரையில் 35 லிட்டரில் டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த தோஸ்த் எக்ஸலை பொறுத்தவரை 40 லிட்டரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பாடி லென்த்துன்னு பார்த்துட்டோன்னா இன்ட்ராய்க்கு கொஞ்சம் அதிகம், 9.75.7 அடி அகலம் கொடுத்துருக்காங்க. தோஸ்த் எக்ஸலை பொறுத்தவரை 8.75.3 அடி அகலம்னு சொல்லியிருக்காங்க. க்ரோஸ் வெயிட்னு பார்த்தோன்னா 3210 கேஜி டாடா இன்ட்ரா V70க்கும் 2625 கேஜி தோஸ்த் எக்ஸலுக்கும் இருக்குது. பேலோட்னு பார்த்தோன்னா 1700 கேஜி வந்து இன்ட்ரா V70க்கும், இந்த தோஸ்த் எக்ஸலை பொறுத்தவரை 1400 கேஜியும் இருக்குது. சீட்டிங் ரெண்டு வண்டிக்குமே டிரைவர் ப்ளஸ் ஒன்று தான். சஸ்பென்ஷனை பொறுத்தவரை ஃப்ரண்ட் பேரபோலிக் லீ ஸ்ப்ரிங் டாட்டாவில் கொடுத்துருக்காங்க. பேரபோலிக் லீ ஸ்ப்ரிங் வித் டபுள் ஆக்டிங் ஷாக் அப்சர்வர் வந்து நம்ம தோஸ்த் எக்ஸலில் கொடுத்துருக்காங்க. ரியரை பொறுத்தவரையில் மல்டி லீப் செமி எலிப்டிக்கல் லீ ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க டாட்டாவில். தோஸ்த்தை பொறுத்தவரையில் பேரபோலிக் லீ ஸ்ப்ரிங் வித் டபுள் ஆக்டிங் ஷாக் அப்சர்வரோட கொடுத்துருக்காங்க. டயர்னு பார்த்துட்டோன்னா இன்ட்ராயில் வந்து 215/75/R15 டைப் கொடுத்துருக்காங்க. தோஸ்த் எக்ஸலை பொறுத்தவரையில் 185/R14 டைப்பு எல்டி கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் வந்து பார்த்தோன்னா டாட்டாக்கு அதிகம், 2600 mm இருக்குது. இந்த தோஸ்த் எக்ஸலை பொறுத்தவரையில் 2350 தான் இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தோன்னா 160 mm டாட்டாக்கும், 177 mm வந்து தோஸ்த் எக்ஸலுக்குமே இருக்குது. ஸ்டியரிங்கை பொறுத்தவரையில் பவர் ஸ்டியரிங் தான் ரெண்டு வண்டிக்குமே இருக்குது. டிரைவர் சீட்டை பொறுத்தவரையில் டிரைவர் சீட் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க டாட்டாவில். இதில் ஸ்லைடிங் அண்ட் ரெக்லைனிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஏர் கண்டிஷன் ரெண்டு வண்டிக்குமே வந்துடுது. மற்றபடி மொபைல் சார்ஜிங் இருக்குது. பிரேக்கை பொறுத்தவரையில் ஹைட்ராலிக் டிஸ்க் ஃப்ரண்ட்லேயும் ஹைட்ராலிக் ட்ரம் பிரேக்கு ரியர்லேயும் வருது. முக்கியமாக LSPV டெக்னாலஜி வந்து இந்த அசோக் லேலண்டில் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் கியர் பஸ்ஸர் வந்துடுது. வண்டியோட பில்ட் குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டி அவுட்டர் லுக்கு, இன்டீரியர் லுக்கு, கேபின் வசதி எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டி நல்ல மைலேஜ் தரதுனால இந்த வண்டி வந்து நல்ல மார்க்கெட்டில் இடம் பிடிக்கும். ஏன்னா முக்கியமாக வந்து இதோட லோடு கெப்பாசிட்டி எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரா V70க்கு சரியான ஒரு போட்டின்னே சொல்லலாம். தோஸ்த் எக்ஸலும் இந்த டாட்டாவை பொறுத்தவரை எந்த விதத்துலையும் குறைஞ்சதில்லை. அதோட பில்ட் குவாலிட்டி பக்காவாக இருக்கும். பில்ட் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மைலேஜ், அதோட இன்டீரியர் லுக்கு, எக்ஸ்டீரியர் லுக்கு, அது மட்டும் இல்லை இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இந்த அமைப்பு எல்லாமே நவீன டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. வண்டி வந்து மைலேஜ் நல்லா தருது, அதே நேரம் வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் இந்த ரெண்டு வண்டியுமே நல்ல ஒன்று கொண்டு நல்ல போட்டியாக தான் இருக்குது. முக்கியமாக இதோட ப்ரைஸ்னு பார்த்துட்டோன்னா டாட்டா வந்து 9.82 லட்சத்துலேயும், அசோக் லேலாண்ட் வந்து 9.3 லட்சத்துலேயும் ஸ்டார்ட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.